வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். மைக்கேல் ஹானக், இவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு ஆஸ்திரியன் ஃபிலிம் மேக்கர். நான் எவ்வளவோ வயலன்ஸ் டிப்ரெஷன் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஹியூமன் சென்டிபேடு, ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ், கேனிபல் ஹாலோகாஸ்ட், சாலோ, இந்த மாதிரி படங்கள்லாம் வெறும் உடல் ரீதியான கொடூரத்தை காமிச்ச படங்கள். இதை பார்த்து நான் பெருசாக பாதிப்படைஞ்சது இல்லை. காஸ்பர் நோவோட ஐ ஸ்டாண்ட் அலோன், லாஸ் வான் ட்ரையரோட டான்சர் இன் த டார்க், டாட் சோலன்ஸோட ஹாப்பினஸ், ரோஸ்கோமோட புல்ஹெட், ஜோட்ரோஸ்கியோட ஹோலி மவுண்டன், இந்த மாதிரி சில படங்கள் பார்த்து நான் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். ஆனால் இந்த படங்கள் எல்லாமே வன்முறையை மையமாக வச்சு பண்ணப்பட்டிருக்க படம். வைலன்ஸ் காமிக்கவே எடுத்தது போல இருக்கும். ஆனால் மைக்கேல் ஹானக்கோட படத்தில் மட்டும் வன்முறை தனியாக தெரியாது. அது திணிக்கப்பட்ட மாதிரியும் இருக்காது. அது மனுஷங்க கிட்ட தான் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக வெளிப்படும். அந்த சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்கிறது தான் ஹானக்கோட வேலை. மன உளைச்சல்கள், சைக்கோத்தனம், காமம், அறியாமை, மதக்கட்டுப்பாடு, காதல், இதுதான் மைக்கேல் ஹானக்கோட படங்கள். வன்முறையோட பாதிப்பு என்ன, அதனால என்ன ஆகுங்கிறத காமிக்கிறத பத்தி நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். ஆனா வன்முறைகளின் ஆணிவேர் என்ன, அதோட தொடக்கம் என்னங்கிறது தான் இவர் படங்கள் சொல்லும். சொசைட்டியில நடக்கிற பிரச்சனைகள், மாற்றங்கள் ஒரு தனி மனிதனை எப்படி பாதிக்கும். ஹானக் படங்கள் உங்களை படத்தோட படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோட நடமாட வைக்கும். டாரண்டினோ படத்துல வர வைலன்ஸை பாக்குறப்ப அடிச்சு பறக்க விடுறாங்கிற மாதிரி ஒரு வெறி வரும். ஹிட்ச்காக் படம் பார்க்குறப்ப ஐயோ கொண்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணும். மைக்கேல் ஹானக் படத்தில் ரொம்ப கொடூரமான எமோஷ்னல் சீன் இருக்காது. தலை சுற்றுற அளவுக்கு கேமரா கோணங்களும் இருக்காது. ரொம்ப கம்மியான வசனம், நிதானமான காட்சி அமைப்பு, கம்மியான பேக்ரவுண்ட் ஸ்கோர், எமோஷ்னல்லெஸ் ஆக்டிங்கு, இதுதான் மைக்கேல் ஹானக்கோட அம்சம். இவர் படத்தில் சிறுவர்களுக்கு நடக்கிற மன உளைச்சல், வன்முறை, கொலை, தற்கொலைன்னு அதிகமாக இடம்பெற்றிருக்கு. ஒருவேளை எல்லா பிரச்சனையும் சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். அவரோட காட்சி அமைப்புல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், நிதானத்தை பார்க்க முடியும். ஒரு அழிவு நடக்க போகுதுன்னாலும் சரி, நல்லது நடக்க போகுதுன்னாலும் சரி, அதுக்கான அறிகுறிய நம்மளால முன்னவே உணர முடியாது. அவர் எடுத்த எனக்கு பிடிச்ச மூணு முக்கியமான படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபன்னி கேம்ஸ், இது ரெண்டு சைக்கோ கொலைக்காரனுங்க பத்தியான படம். சைக்கோ கொள்ளக்காரனுங்க எதுக்கு கொள்ளுவானுங்க, ஏன் கொள்ளுவானுங்கன்னே தெரியாது. ஒரு ஒரு சைக்கோக்குள்ளேயும் ஒரு ஒரு நியாயம், தர்மம், ஒரு கோட்பாடு இருக்கும். எல்லாருமே சைக்கோ தான் இங்கே. 80% மக்கள் இந்த காரணத்துக்காக கொள்ளுவாங்கன்னா 20% மக்கள் வேற ஒரு காரணத்துக்காக கொள்றாங்க. அவங்கள தான் நம்ம சைக்கோங்கிறோம். இந்த படத்தில் வர ஒரு ஒரு சீனும் நம்மளை இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே கொண்டு போகும். ஆடியன்ஸை மன ரீதியாக தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு காட்சியும் இருக்கும். இந்த ரெண்டு சைக்கோவும் அந்த குடும்பத்துக்கு பண்ணுற கொடுமைக்கு நம்மளும் துணை போக அழைக்கப்படுவோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹானக் தான். ஆனால் படம் ஆரம்பித்தோன்னே இந்த சைக்கோ தான் படத்தை இயக்கிட்டு இருப்பான். படத்தில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் இவன் தான் இயக்குனர். இவனை எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை பார்த்து சிரிப்பான், நம்ம முன்னாடியே இந்த குடும்பத்தை அழிப்பான், இவங்க சாவாங்களா மாட்டாங்களா, நாங்கள் விடுவோமா மாட்டோமான்னு நம்மளையே பந்தயம் கட்ட சொல்லுவான். படத்தில் வர ஸ்க்ரீன் பிளே கூட இவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு முழு படத்துக்கான கால அவகாசம் வர வரைக்கும் அவன் ஜார்ஜையும் அண்ணாவையும் கொலை பண்ணாமல் வச்சுருப்பான். ஒரு கட்டத்தில் ஆனா கன் எடுத்து பீட்டரை சுற்றுவா. ஆனால் ஜார்ஜ் தானே டேரக்டரு, அதனால் அவன் ரிமோட்டை எடுத்து ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் அந்த சீனில் கொண்டு வந்து விட்டுருவான். இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் கூட, அதாவது நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனுங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தை கொடுமைப்படுத்துகிற சீனை விட அவனுங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போன அப்புறம் இவங்க படுற கஷ்டம் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு உண்மையான சைக்கோத்தனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக மைக்கேல் ஹானக் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை காரில் போகிறவன் எட்டி பார்த்துட்டு நல்ல வேலை நமக்கு இந்த மாதிரி நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டு நம்ம தப்பிச்சுட்டோன்னு போகிறான். ஆனால் என்னோட படத்தில் அப்படி நான் உங்களை விட போகிறது இல்லை. என்னோட படம் பார்க்குற ஆடியன்ஸு இது அடுத்தவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தானேன்னு விலகி போக முடியாது. தி பியானோ டீச்சர், சேடோ மேசோகிசம் பிரச்சனை இருக்கிற ஒரு பெண்ணை பற்றியான கதை தான் அது. சேடோ மேசோகிசம் அப்படின்னா என்ன? ஒரு காம சுகத்தை கொடுக்கறது இல்லைனா அனுபவிக்கிறது. அது எந்த வகைன்னு பார்த்தோம்னா கொடூரமான விதத்தில், ரொம்ப கொடூரமான விதத்தில், ரொம்ப துன்புறுத்தி அந்த காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் சேடோ மேசோகிசம். அவங்களுக்கு அந்த மாதிரி கொடூரமான விதத்தில் காமத்தை அனுபவித்தா மட்டும்தான் அந்த காம உணர்வு அவங்களுக்கு திருப்தி அடையும். செக்ஸு குறித்தான நிறைய மனசிக்கல்களை சந்திக்கிறார். வாயரிசம்,
அதாவது மற்றவங்க செக்ஸ் வச்சுக்கிறத பார்த்து சுயன்பம் அடைகிறது. செக்ஸ் டிவிடி ஷாப்புக்கு போய் டிவிடி வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய செக்ஸ் குறித்தான மனப்பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். கிளைமேக்ஸில் எரிக்கா கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கும் போது மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா. ஒரு கேரக்டரோட டீப்பான சைக்காலஜிக்கல் பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அளவு பெர்ஃபெக்டாக நடிக்க முடியும். செக்ஸில் இருக்கிற சிக்கல்கள் குறித்து நிறையா படம் வந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம்னு பார்த்தீங்கன்னா ஷேம், பியானோ டீச்சர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங், நிம்ஃபோமேனியக். இந்த நாலு படமும் எப்போவுமே எனக்கு ஃபேவரட் தான். தி செவன்த் கான்டினென்ட், இதுதான் மைக்கேல் ஹேனக்கோட முதல் படம், அதாவது 46வது வயசில் அவர் எடுத்த படம். இது ஒரு உண்மை கதை. ஒடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைங்கிற எண்ணம் இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றியான கதை தான். இது போல் ரிப்பீட்டடான ஒரு விஷயத்தை தான் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இது போல தான் இன்னமும் 50 வருஷம் நம்ம வாழ போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு இந்த குடும்பம் எடுக்கிற சில முடிவுகள் தான் இந்த கதை. மன உளைச்சல் ஏன் வரும், எதுக்கு வரும்னு சொல்ல முடியாது, அதை காமிக்கவும் முடியாது. அதோட பாதிப்பை இந்த குடும்பத்துக்கு நடுவில் நடமாட விட்டுருப்பாரு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன சின்ன விஷயமும் சின்ன சின்ன ஷார்ட்டையும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாரு. அவங்க பண்ணுற வேலை எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ரிப்பீட்டடாக அது நடந்துக்கிட்டே இருக்கு. பார்க்குற ஆடியன்ஸான நமக்குள்ளே ஒரு பெரிய அலுப்பை கொண்டு வருது. படத்தை வெளியிருந்து பார்க்குற நமக்கே அந்த அலுப்பு வருதுன்னா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? படம் முடியும் போது எல்லா பொருட்களையும் போட்டு உடைப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பொருட்கள் மேலே மட்டுமே கண்ணு இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் உடைக்கிறத திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப காமிக்கும் போது அவங்களோட மன உளைச்சலோட உச்சத்தையும் அழிவை நோக்கி போகிறாங்கன்னு தெரியுது. ஒரு குடும்பம் அழியிறது வெறும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்க சாகிறதால மட்டும் இல்லை. அவங்க வீடு, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸு, அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அழிக்கிறப்ப ஒரு குடும்பம் மொத்தமாக அழிஞ்ச உணர்வு வருது. மைக்கேல் ஹேனக் எந்த ஒரு மெசேஜும் நம்மளுக்கு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் படம் பார்க்கும்போது ஒரு கோபமும் ஆத்திரமும் வரும். ஏன்னா அவர் நம்மளையும் சேர்த்து வச்சு தான் படம் பண்ணுறாரு. நமக்கும் பங்கு இருக்கும். மனித குலத்தோட ஆழ்ந்த மனநிலையை சமூக சிக்கலோட பின்னி அதோட கொடூரத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு மைக்கேல் ஹேனக் சரியான ஒரு ஆள்.